வணக்கம். இந்தியன் தமிழச்சி தினம் தினம் சம்மர் ஸ்பெஷலில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான லெமன் ரைஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கேலான், கேரட்டு, கேப்சிகம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. எல்லா காயும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணியெல்லாம் ஃப்ரெஷ் பட்டாணி தான். ஒரு பவுல் நிறச்சி நான் ரைஸு, பாயில்டு ரைஸு, அதாவது வித விதையாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா இது செய்கிறதுக்கு ஈஸி. பாருங்கள், நான் கேரட் துருவி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலையில் நான் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுந்து சீரகம் போட்டிருக்கேங்க. பூண்டு பிடிக்கிறவங்க நல்லா தட்டி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க. நான் போடலை, முந்திரி மட்டும் ஒரு 5-6 போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போடுறதுக்கு முன்னாடியும் காளான் ஃபஸ்ட்டு போட்டுருங்க, நல்லா வேகட்டும். அப்புறம் பட்டாணி, இப்படி ஒவ்வொன்றா 1 பை 1 போடுங்க. போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் வேகிறதுக்கு. இந்த குடமிளகாய் போடும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மணம் கிடைக்கும். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான், அதனால் நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு போடுங்க. காரம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸே நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் புரிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம லெமன் புளியலாம். முதலையே புளிஞ்சா கசப்படிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ லெமன் பிழிஞ்சிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பிழிஞ்சிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டால் போதும். நம்ம டிஃபன் பாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஒரு டெய்லி ஒரே லெமன் ரைஸ் கொடுக்கறதுக்கு இப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா ஒரு டேஸ்ட் இருக்கும், எல்லா சத்தும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைட்டாக மேலே புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது எப்படி இலையில் பரிமாறலான்னு பாருங்கள். நம்ம பொதுவாக லெமன் ரைஸ்னால் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுடுவோம். இதில் எல்லா காயும் இருக்கிறதுனால இதை வச்சு நான் கருவேப்பிலை தொக்கு வச்சுருக்கேன். ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸுங்க, சம்மருக்கு சூப்பராக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.